வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமா பார்க்க போற திரைப்படம் நானி நடிப்பில் வெளிவந்திருக்கிற வி என்கிற திரைப்படம். உண்மையிலே இது தெலுங்கில் வெளியிடப்பட்ட திரைப்படம் ஒன்று. அமேசன் பிரைம் ஆன்லைன்ல இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காஷ்மீரில் நடைபெறுகின்ற ஒரு மத கலவரம். அந்த கலவரத்தை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முறையாக அடக்கிறார். இதில் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிக பிரபல்யமாகி பதவிகள், பட்டங்கள், பாராட்டுகள் எல்லாம் குமிந்து மிக பிரபல்யமான ஒரு உயரத்தை அடைந்து கொள்கிறார். இந்த நேரத்தில் அவரோட கூட வேலை செய்த ஒரு இன்ஸ்பெக்டர் கொல்லப்படுறார். மிக கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார். யார் கொலை செய்தார் என்று ஆராய்கிற போது அவருக்கு ஒரு கால் வருகிறது. அதில், இதே போல் மொத்தமாக நான் 5 கொலைகள் செய்ய போகிறேன், முடிஞ்சா நீ கண்டுபிடி அப்படின்னு ஒரு மர்ம குரல் அவருக்கு சவால் விடுது. அப்படி உன்னால் 5 கொலைகளுக்கு முன்னாடி என்னை கண்டுபிடிக்க முடியலைன்னா நீ பெற்றிருக்கிற பட்டங்கள், பதவிகள், பாராட்டுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்து இந்த போலீஸ் வேலையை ராஜினாமா செய்யணும். சவாலுக்கு தயாரா அப்படின்னு இந்த ஃபோன் காலில் அந்த மர்ம நபர் சபதம் செய்கிறார். வாடா ஒத்தை கொத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இந்த மர்ம நபருக்கும் இடையில் நடைபெறுகின்ற சடுகுடு ஆட்டம்தான் வி திரைப்படத்தோட ஒரு கதை. படத்தில் நெகட்டிவ் ஹீரோ ரோல் ஏற்று நடித்திருக்கிற நானிக்கு இது 25வது திரைப்படம். மிக சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதற்காக இந்த 5 கொலைகளையும் தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த சஸ்பென்ஸ், அந்த ரீசன் வந்து படத்தினுடைய முடிவில் தான் மிக தெளிவாகவே நமக்கு புரிகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சிறு துருப்புச்சீட்டை வைத்து அடுத்த கொலை எங்கே எப்போது நடைபெறப் போகிறது என்று அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு மாஸ் சீன்களும் உண்மையாகவே வரவேற்கத்தக்கதாகவே இருக்கிறது. அந்த துருப்புச்சீட்டை வைத்து கொண்டு ஒவ்வொரு இடமாக இந்த போலீஸ் ஆராய்ந்து சென்று கடைசியில் நானியை கண்டுபிடித்தார்களா, உண்மையான காரணம் என்ன என்று நமக்கு தெளியப்படுத்தும் போது படம் ஒரு அருமையான சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன் இந்த 3 கேட்டகரிக்குள் அமைந்திருக்கிறது. படத்தில் இருக்கிற பலவீனம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின். உண்மையாகவே ஹீரோயின் இந்த படத்துக்கு அவசியமே இல்லை. எதற்காக சேர்த்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகவே காட்டப்படவில்லை. அதேவேளை இதனுடைய ஸ்க்ரீன் பிளே முழுக்க முழுக்க ஒரு மெல்லிய இருட்டாகவே அமைந்திருக்கிறார்கள். மிக தெளிவான ஸ்க்ரீன் பிளேயோ அல்லது மிக துல்லியமான ஒலி நடையோ இந்த படத்தில் அதிகமாக அமைக்கப்படவில்லை என்பது இந்த படத்தினுடைய மிக சாதாரணமாக கூறக்கூடிய ஒரு சிறு குறையாகும். மற்றும்படி இப்போது இருக்கிற நிலைமையில் இந்த திரைப்படம் பார்க்கக்கூடியதும் அடுத்ததாக என்ன வரும், என்ன நடக்கும் என்கிற ஒரு சஸ்பென்ஸ் எண்ணத்தை உருவாக்கக்கூடியதாகவுமே அமைத்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய லிங்க் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம். வி, இப்போதை கேட்ட ஒரு அருமையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம். பார்த்து மகிழுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்புடன் சுபாஷ் ஜீவன். வணக்க நண்பர்களே.